குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்துக்கலன்னு சொன்னா இப்ப இருக்கிற ரஜினிகாந்த் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னும் எங்கேயோ இருந்திருப்பேன். குடி பழக்கத்தை மட்டும் விட்டுடுப்போம், கையெடுத்து கும்பிடுறேன். அது மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நாளை மாலை 6 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். அது மட்டும் இல்ல சம்பந்தி, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன இவளை என் தங்கச்சி நீ சொல்லிக்கிறதுக்கே நான் வெக்கப்படுறேன். அதனால இவளை நான் சந்திக்க கூட விரும்பல. எப்ப இவ ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலோ அப்பல இருந்து நான் இவளை பார்க்க கூட போல. தங்கச்சி செத்துட்டான்னு தலை முழுகிட்ட சம்பந்தி, உங்க எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சிவசங்கர் என்னோட தங்கச்சின்ற விஷயத்த நான் மறைச்சது உண்மைதான். ஆனா அதெல்லாம் எதுக்காக செஞ்ச? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் செஞ்சேன். சத்தியமா எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க எல்லாரும் சிவசங்கரி மேல இருக்கிற கோபத்துல என்ன வெறுத்துறாதீங்க. அம்மா, என் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. தயவு செஞ்சு யாரும் என் பொண்ணு தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணு கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்க. அப்பா, அந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கப்பா. நம்ம வீடு கடை அத்தனையும் ஏமாத்தி அந்த சிவசங்கரி வாங்கினால அப்ப கூட இந்த ஆளு வாயே திறக்கல. தன்னோட தங்கச்சி பெரிய பணக்காரி ஆகிறான்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு, அதனாலதான் சும்மா இருந்திருக்காரு. இதோ பாருங்க, நீங்க சிவசங்கரியோட அண்ணன் தெரிஞ்சதும் உங்க மேல இவ்வளவு நாள் நாங்க வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் சுத்தமா போச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிவசங்கர் எந்த அளவுக்கு பகையோ அதே மாதிரிதான் உங்களையும் பாக்குறோம். இங்க பாருங்க, நீங்க அப்பவே இந்த உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல மாமா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. பாருங்க, இப்ப உங்களால அறிவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சம்பந்தி, என்னால உங்க மேல கோபப்படவும் முடியல, அதே சமயத்துல நீங்க பண்ணதெல்லாம் நியாயம்னு ஏத்துக்க முடியல. இவங்க எல்லாரும் இத்தனை கேள்வி கேக்குறாங்கல்ல, ஏதாவது உங்களால பதில் சொல்ல முடியுதா? ஒரு விஷயத்தை நாம இப்படி மூடி மறைக்கிறோமே, நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிருக்கலாம்ல. இங்க பாரு சரஸ்வதி, இதுக்கு மேல இவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இவர் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்காரு. இந்த பாருங்க, இனிமே உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் எங்க வீட்டு வாசப்படியே நீங்க மிதிக்க கூடாது. சம்பந்தி, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தி. நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இனிமே மன்னிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. சரஸ்வதி, வா போலாம். ஏய், வாங்கப்பா, வாங்க போலாம். சம்பந்தி, 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 சம்பந்திமா, மாப்ள, 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 அவங்கள போன போகட்டும். உனக்கு தங்கச்சி நான் இருக்கேன், ஏன் கூட ஏன் வீட்டுக்கு வானே? உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன், வேற யாருமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு வாங்கன. உன்னை என் தங்கச்சின்னு சொன்னா அருவியோட வாழ்க்கை பாழாயிடணும் தான் இத்தனை நாளா நான் சொல்லாம இருந்தேன்.
ஆனா இன்னைக்கு உன்னால அதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பார்த்தல எல்லாரும் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பார்த்தல. இனிமே நான் எப்படி அவங்களை சமாதானப்படுத்துவேன்? எல்லாம் உன்னாலதான். என் முகத்திலேயே முழிக்காத போயிடு நீ. இன்னிலிருந்து நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல, நான் உனக்கு அண்ணனும் இல்ல. இனிமே எக்காரணத்து கொண்டு அண்ணன் சொல்லி என் முன்னாடி வந்துடாத, போயிடு. அண்ணே நீயா இப்படி பேசுற? இத்தனை நாளா உன் பாசத்துக்காக நான் எவ்வளவு ஏங்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை நேர்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நீ என்கிட்ட இப்படி பேசுறியே, அருவி வாழ்க்கைக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுற? இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கானே? இந்த அனாத நல்ல விதமா வாழணும் நினைக்கிற நீ, சொந்த தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்லையே. கூட பிறந்த இந்த தங்கச்சியை விட உனக்கு இவ பெருசா போயிட்டாளா? ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உன் கூட பிறந்த தங்கச்சினே. இத பாரு, உன்னை நான் என் தங்கச்சியா ஏத்துக்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணு அருவி வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும். உன்னால அவ வாழ்க்கை கெட்டுற கூடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் எப்போ செத்து போயிட்ட. உன் வாழ்க்கையை நீ மோசமா வாழ்ந்துட்ட சிவசங்கரி. என் பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். அவளை தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. வாங்கம்மா போலாம். போ. எனக்காக நீங்க நிறைய இழந்திருக்கீங்கன்னு தெரியுதுப்பா. உங்க தங்கச்சியையும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்க எதுக்காகப்பா இதெல்லாம் மறைச்சிங்க? சொல்லிருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிருப்பா? எனக்கு வேற வழி தெரியல கண்ணா.